பிக் பாஸ் தமிழ்நாடு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க பாத்தீங்க. ஒரு நடிகர் வந்து அரவணைச்சு பணம் கொடுத்து கையில கொடுத்து பல பேர் அறிமுகப்படுத்தி எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு நாட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு. பிரச்சனையே நாடா இருக்கு. அதாவது சொல்ல போனா இந்த பிக் பாஸ் பைத்தியக்காரது மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவே ஒரு பெரிய பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி. அதுல பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. ஏன்னா அவரு அவுத்து விட்ட காலம் மாடு மாதிரி, கோயில் மாடு நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி, முன்னாடி நிமித்திக்கிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு நம்ம முனிஸ்கான் அந்த மாதிரி தப்பா எடுத்து கொடுத்தாரு. இல்ல நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம், நீங்க தப்பா எடுத்து கூடாது. நீ கொஞ்சமா பேசிட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, மறுபடியும் நீ வந்து பேசு. ஐயோ இந்த வேலைக்காரன்ல அவரு படுத்தின பாடு மலேசியால போய் உட்காந்துக்கிட்டு நான் டயட் இருந்து ஒரு 6.75 கிலோ குறைஞ்சிருந்தேன். அவர் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு உடும்பு கறி, சத்தியமாங்க உடும்பு கறி வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. வீரப்பங்காட்டுலதான் அந்த யாருப்பா நக்கீரன் குரூப் இந்த குரூப் இந்தவங்க 4 பேருக்கு உடம்பு கறி போட்டிருக்கான், பூனை கறி போட்டிருக்கான், அதெல்லாம் வாந்தி எடுத்து இந்த பையனுக்கு உடம்பு இல்லாம போயிடுச்சு. நடுவுல நல்லா அந்த ஓட்டை கோணிச்சு போற மாதிரி இருக்குது எலும்பு, நல்லா ஒரு 6 கிலோ ஒரு ஒரு உடம்பு இல்ல. உட்காந்துக்கிட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டாரு, கடிச்சு கடிச்சு ராஜகிரன் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. இது பரவாயில்ல, அந்த காளி வெங்கடையில நடிச்சிருக்காப்லயே. ஐயோ ஐயோ ஆண்டவா. அவரு ஒரு நண்பர்களை புடிச்சிட்டு சீனாக்காரன் மூலமா மான் கறி வருது. இங்க மாட்டு கறி சிங்கிறதுக்கே வக்கில்ல, மான் கறிங்க சத்தியமா அழகா விக்கிறான். அங்கங்க அது என்ன பிலிப்பைன்ஸ் அங்க எந்தெந்த வியட்நாம் எல்லா இடத்துல இருந்தும் அங்க பாட்டுக்கு வர்றா சொன்ன இடத்துல அழகா பீஸ் போறான் கட் பண்ணலாம் நீங்க சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் எங்க பிரச்சனையை விட்டேன், மணிஷ்காந்த் வந்தேன். தமிழ்நாடு அந்த ஹியூமிலேட் பண்ற மாதிரி, அதாவது அது எப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதாவது ஒரு ஆடுகளை முட்டை விட்டு ரத்தம் குடிக்கிற மாதிரி ஒரிஜினல் ஐடென்டிஃபை. அது ஏதோ அப்ப பஞ்சத்துக்கு லாட்டி அடிக்க ஏதோ ஒரு போட்டு விஜய் டிவி ஒரு விதத்தில் பாராட்டலாம். ஏதோ நிறைய பேர் கலைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, சீரியல் எடுக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் வரல. அதாவது ஏன் சொல்றேன்னா நிறைய வேலை கொடுக்குற ஏதோ உப்பு புளி மிளகாய்க்கார மாதிரி சம்பளம் கொடுத்து ஏதோ வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இல்லாட்டி சினிமா வேலை கொடுக்க முடியாது. ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப கமல் சார் அதாவது ஜீனியஸ், அவரை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இஸ் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட், த ஒன்லி ஒன் அன்கம்பேரபிள் ஆக்டர் இன் த வேர்ல்டுன்னு நான் பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன். இப்ப எப்படி இல்ல, அதாவது பக்கத்து வீட்டுல ஒரு சில விஷயங்கள் நடந்தா அதை பாக்குறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அதாவது சண்டை மூட்டி விட்டு அது இந்த மாதிரி ஒரு அதாவது லக்ஷர் இந்த வக்கர புத்திகளை தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி. நார்த் இந்தியால வேணா அது ஹிட்டா இருக்கலாம், சல்மான் கானுக்கு சரியா படலாம். ஏன்டா அங்க மாதம் மும்மாரி பொழியுது, மழை பொழியுது, மக்கள் சந்தோஷமா இருக்கான். எல்லா ஆறுலயும் எல்லா குளத்திலயும் தண்ணி ஓடுது. அங்க பான் பராக்காரன் அங்க வெத்தலவாக்கு கடைக்காரனே பான் கடைக்காரன் எவ்வளவு கல்லா கட்டுவாங்க தெரியுமா? முனிஸ்கார் உங்களுக்கு தெரியும், 1 கோடி 1.5 கோடி 20 லட்சம் 50 லட்சம் கல்லா கட்டுறான் சாதாரண பான் கட். இங்க என்ன வெத்தலவாக்கு மரத்து ரொம்ப நாள் ஆச்சு, மக்கள் ஒழுங்கா சாப்பிட்டா தானே. சோ அப்படி இருக்கல, நான் சொல்ல வருது என்னன்னா சினிமாவே சினிமாக்காரங்க குத்தி நாசம் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஷோ போயிடும், நைட் ஷோ போயிடும், அதை மறுபடியும் ஒருக்கா போட்டுதான், அது மறுபடியும் ஒரு நாள் மேட்டின் போட்டு 3 ஷோக்கள் பாதிக்கு. திரையரங்குக்கு எப்படி வருவான் அவன் மக்கள் இல்ல யோசிக்கணும். ஐயாவுக்கு வந்து ஒரு அப்டர் ஆல் சர்வைவல் இஸ் பிக் திங், ஓகே சர்வைவல் இஸ் பிக் திங், சோ கம்பல் இஸ் நாட் எக்ஸப்ஷன் ஐ திங். பட் அவர் அதை சொல்ல வரல, ஏன்னா ஒரு பாதிக்கப்படுது பாருங்க ஒட்டுமொத்தமா அந்த வசூல். இப்ப உதாரணத்துக்கு கமல் சாரோட படம் இந்த என்ன படம் அது உதாரணத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்கல்ல சபாஷ் நாயுடு, பாவம் அது என்ன, அது நல்ல 2 வருஷத்துக்கு மேலாச்சு வரல. நான் குறை சொல்றதுக்கு வரல, சில உண்மையை நான் பேசிட்டேன்னு நீங்க சத்தியம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன், உறுதி கொள்கிறேன். உண்மை உண்மையை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன். அதுல அவர் ஐயா ஆரம்பிச்சிருந்தாரு இந்த நடிகர் சங்கத்துல தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது அது வந்து ஒரு சபையில முன்ன பெரியவங்களை வச்சுட்டு அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். அத ஒரு அதாவது தவறானது, தவறு தவறுன்னு சொல்லணும். காலை தூக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா பாட்டுல சண்டை போடுற மாதிரி குத்தாட்டம் போட்டு யாரோ ஒரு நடிகரை வச்சு அந்த போப்டான் போட்டு கத்துக்கிறவங்களை வச்சு அதை பண்ணாங்க. உதாரணத்துக்கு குறுந்தொகை, கலித்தொகை, எட்டுப்பாட்டு, இந்த கவிஞர் இருக்கார், பேராசிரியர் இருக்கார்,
பதினேழு கேள் கணக்கு குற்றால குறவஞ்சி இப்படி எத்தனையோ பாடல்கள் எடுத்துட்டு நம்ம அதுல நடனம் வேற வேற மியூசிக்க போடலாம். தமிழ் தாய் வாழ்த்து பண்ணக்கூடாது இல்லையா? சோ இது ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க தப்பா எடுத்துக்கோ, நான் முடிய போற இருந்தாலும் கூட என்ன ஜனநாயக மாதிரி முன்னாடி போடுறாங்க, அது அங்கிருந்து வரேன். அது அப்படி பண்ணதுனால ஐயாவுக்கு கால் உடைஞ்சது, பல சென்டிமெண்ட் இதெல்லாம் நடந்தது பாருங்க, இன்னும் முடிக்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் படம் நாளைக்கு இங்க ஓடிட்டு இருக்கீல, நாளைக்கு விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது யாரோ யாரையோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி இதுல பண்ணா ஆடியன்ஸ் உள்ள வருவானா, அவருக்கு பாதிக்குமா இல்லையா? எவ்வளவு பேரோட கலெக்ஷன் பாதிக்கும். அந்த ஒரு விதத்துலதான் நான் இது அதே ஒரு நமக்கு நாம, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறாங்க. இது என்னப்பா, கேபிள் டிவி, கேபிள் டிவியில படம் பாத்துறாங்க, அரசு பஸ்ல பாத்துறாங்க, கேபிள் டிவியில அடுத்த நாள் அன்னைக்கு நைட் ஷோ எல்லா படம் பாத்துறாங்க. படம் எடுக்கிறவனுக்கு 10 பைசா மிஞ்சது கிடையாது. அப்படி இருக்கல அந்த நைட் ஷோ நல்லா மீடியாக்கள் நோட் பண்ண, நைட் ஷோ ஈவினிங் ஷோ தான் ஏதோ 500,000 பேர் தியேட்டர்ல ரொம்பி போய் படம் பார்க்க போவான். அதுவும் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சினால என்னன்னா, இப்ப நானே அன்னைக்கு இது அன்னைக்கு இல்லப்பா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துட்டேன். படங்க பிரார்த்தனா கேட்போம், வண்டியோட போய் படம் பார்ப்பேன். அப்பா படம் இந்த மாதிரி மறைவு பார்க்கணும் கூப்பிட்டாங்க. இல்லம்மா நான் அந்த ஷோ பார்க்கணும்னு நானே உட்காந்துட்டேன்னா எத்தனை பேர் உட்காருவாங்க அந்த மாதிரி? அதனால நீங்க நடத்துங்க, ஆனா முக்கியமான காலை நேரங்கள் 10 மணி, 11 மணி, 9 மணி இந்த மாதிரி நேரங்களில் நடத்துங்க. சினிமா பாதிக்க கூடாது என்பது எனது ஐயா கமல் அவர்களுக்கும் அது விஜய் டிவி நிர்வாகத்தினுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆமா, ஏதோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி ஏதோ 100 நாள் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கும் பாருங்க, அதாவது சேவிங் பண்ண மாதிரி இருக்கும், அது சேவிங் பண்ண முடியாது. அப்படித்தான் அந்த நம்ம சேவிங் பண்ற மாதிரி அந்த புல்லுகள் எல்லாம் பார்த்தா ஒரு கைவிங்க பார்க்க வச்சு அடிச்சுக்கிட்டு நான் போய் பார்த்தேன் பல ஊர்ல. அதை வந்து உட்காந்துக்குங்க, ஒரு 10 சின்ன பசங்க அப்படி அப்படி நீ விட்டுட்டு இருப்பாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த மாதிரி விஜய் டிவியை பாராட்டலாம், நாளைக்கு 1000 பேருக்கும் வேலை கொடுக்கட்டும், 10,000 பேருக்கு கொடுக்கட்டும், நல்ல விஷயம். அடுத்து இந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு தியேட்டர்லாம் மூடுகள முடிச்சாச்சு, மூடியாச்சு, வண்ணம் இல்லை. அதாவது நம்ம ஒரு விருந்து கொடுத்து விட்டா கூட நம்ம வீடுகளில் விருந்து, அதாவது என்ன பண்ணுவோம்னா முதல்ல போன் போட்டு முனிஸ்கான் ப்ளீஸ் 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 நீங்க வீட்டில் தயவு செஞ்சு சமைக்காதீங்க, என் வீட்டில இருந்து அனுப்பிச்சிடுறோம் இல்லையா? எவ்வளோ அதாவது சாப்பாடு வீணா போயிடக்கூடாதுங்கிறோம், உழைச்சி அது நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம், சமைக்கிறோம், டேஸ்டா அனுப்புறோம், தயவு செஞ்சு வீட்டில் சமைக்காதீங்க, சாப்பாடு போயிருந்து. ஏங்க படம் எடுக்கிறவன்னா என்ன, திருடனா, அயோக்கியனா, கேனப்பயலா? இந்த மத்திய அரசாங்கம் என்னங்க, நான் யாரு அதாவது ஒரு உண்மையை சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன டிமான்டேஷன்ல எத்தனை கோடி போச்சு, 1,500 கோடி தமிழ்நாட்டு ப்ரொடியூஸ் அப்படியே நாசமா போச்சு, எல்லா தியேட்டரும் காலியா போகுது. 100 ரூபா நோட்டை பிச்சை போட்டது போய் 100 ரூபா நோட்டுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம் கியூல நின்னா, மை ஓட்டினா யாவும் இருக்கலாம், மறந்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய கேவலம், அப்படி ஒரே நாள் எல்லா ஏழைப்பாளைய பாதிக்கப்பட்டாங்க, எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க, சினிமா பாதிக்கப்பட்டது. இந்த சேம் அன்னைக்கு நீங்க காம்பன்சேஷன் கேட்கறதுனால இன்னைக்கு தெரியுது ஜிஎஸ்டி. அதாவது மாநில அரசு அப்படியே அந்த உரிமைகள் எல்லாம் நாசமா போச்சு. மாநில அரசுக்கு இப்ப உரிமையே இல்ல, மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. 1.5 கோடி அதாவது கலைஞரையே ஏதோ நல்லது கெட்ட ஏதோ செஞ்சா பண்ணார், வேற மிகச்சிறந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது, தூய தமிழில் பெயர் வைத்தால் 30% கேளிக்கை வரியை ரத்து செய்கிறேன் சொல்லி நான் பயனடைஞ்சேன். லட்சக்கணக்கான 1,000,000 தயாரிப்பாளர்கள் பயனடைஞ்சாங்க, கேளிக்கை வரி 30% தள்ளுபடி பண்ணாங்க. அதை வாங்கறதுக்கு லஞ்சமா? உண்மையை தான் பேசுவேன் நீங்க, நான் உறுதி கொண்டு இருக்கிறேன். மீண்டும் இந்த உறுதிகோள் படத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போன வாரம் இப்ப 20 படம் இப்ப 7 படங்களுக்கு 40 லட்சத்துக்கு மேல கொடுத்திருக்காங்க. அவர் தம்பி ராமையா படம் என்னங்க அவர் சங்க அதாகப்பட்டது மகாஜன எங்களுக்கு 4.5 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு எஸ்பி மணி மினிஸ்டர். 15 லட்சம் எவர் படம் வனமகள், இதோட போய் பிச்சை எடுத்து பழகலாமே, என்ன நாடு இது? 60 லட்சம் காற்று வெளியிடை, மணிரத்னம் 1 கோடி கேட்டு 60 லட்சம் பிச்சை வாங்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, அப்ப என்ன மயத்துக்கு இது? வெக்கமா இல்ல? என்ன ஜனநாயகம் இது? சொந்த நாட்டு மக்களை 15 லட்சம் பேருக்கு மேல 47 அதாவது சொல்றேன், ஏன் தீவிரவாதியாகும் உல்பா அதுன்னு போட்டோ ஆவரன்னா அது உண்மையை பார்க்கணும். அவன் அங்க காலில் செருப்பு இல்லாம துப்பாக்கி கொடுத்து சுத்துறான், இந்த மாதிரி ஜனநாயகம் நாரி போய் கிடக்கு.
100 கோடி வயசுக்கு தான் அந்த பேப்பர்ல வருது. அவர் அதான் இந்த விஜய் பாஸ்கர், அவர் இல்ல யார் இருந்தாலும் சரி வருஷத்துக்கு அங்க குட்கா அதாவது விளம்பரம் மட்டும் சினிமாவில் போட்டுருவோம், ஹீரோ மது குடிக்காத உடனே கேளு சரி. அதனால குட்கா வருஷத்துக்கு மார்வாடி அது ஒரு தனி சாம்ராஜ்யம் சவுகார்பேட்டில், எந்த ஏழு மனுஷன் வந்தாலும் சரி 60 கோடி ஜார்ஜ் இருந்தா வச்சுக்கோ உனக்கு இத்தனை 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 லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இதுக்கு தான் அவங்க எதிர்த்து போராடுறாங்க. அதாவது நான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க சொல்லல, இந்த நாட்டின் மக்களை தீவிரவாதிகள் நம்ம நாடு கொண்டிருக்கு. இப்ப நான் விஜய் டிவி ஏத்து பேசுறேன்டா, ஏத்து பேசணுங்கிற என் நோக்கம் கிடையாது. இந்த விஜய் டிவிங்க பிக் பாஸ் வைத்தியக்கார சோனி ஏன் சொன்னேன், 40 கேமரா உள்ள ஏதோ நடக்குதான், 7 பொம்பளை 7 ஆம்பளை விட 10 மாசம் கழிச்சு ஓட்டு போறதுக்கு நிறைய புது ஆள் கிடப்பா, எதுக்கிய 40 கேமரா வச்சுக்கிட்டு உள்ள நிறைவிங்கன்றது சண்டையை கொட்டி விடுறது, அதாவது வக்கர புத்தி தூண்டி விடுறது வச்சுதானே இது பல விஜய் தமிழ் நினைக்கிறேன். நான் பாக்கல நண்பர்கள் சொன்னாங்க அதுல குழந்தைகளை சின்ன குழந்தைகளை குத்தாட்டம் கேவலமான செக்ஸ் பாட்டுக்கு ஆட விடுறாங்க, நாளைக்கு அது வளர்ந்த அப்புறம் தப்பு பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க, எவ்வளவு கேவலம் அது. சின்ன குழந்தை பச்சை குழந்தைகளை செக்ஸி மூமெண்ட் செக்ஸி வல்கர் லிரிக்ஸ் அதெல்லாம் இல்லாம நாடகமும் போடுறாங்க எல்லா குழந்தைகளை வச்சுதான். குழந்தைகளை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும், அதாவது கள்ளக்காதல கள்ளக்காதலி இதெல்லாம் இந்த குழந்தைய மனசுல நெஞ்சு பிஞ்சு மனசுல நெஞ்சு விதைக்கிறாங்க, இதெல்லாம் இட் ஹஸ் டு பீ ஸ்டாப்ட். எல்லாம் முட்டாள்தனம், ஏன் அப்படி பண்றீங்க, 30 கேமரா 40 கேமரா வச்சு இதை உள்ள வச்சு பண்றீங்களே. ஏப்பா 1.5 லட்சம் தமிழர்களை நாசம் பண்ணி சும்மா இஸ்ரேல் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவம் 7 ராணுவம் அப்படியே கூழாக்கி ஏன் தமிழ் இனத்தை நாசமாக்கி ரத்த காடாக்கி பொசுக்கினாங்களே, அன்னைக்கு 1 கேமரா கொண்டு வச்சு காட்டலாம்ல, நீங்க காட்டலாம்ல தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி போராண்டானே எவ்வளவு போராடி செத்தான். அதாவது டிமாண்டேஷன் 100 ரூபாய் எனக்கு என்கிட்ட பணம் இல்ல, 100 ரூபாய் 800 ரூபாய் அந்த நேரத்தில் இல்ல, ஏதோ அந்த விவசாயி பக்கத்தில் வாழ்ந்தவன் 1500 கடை வாங்கியிருப்பான் அந்த ஆள்கிட்ட போயிருப்பான், அங்கேயும் இல்ல பயிர் காஞ்சிருச்சு அப்படியே மனசுல சாவறான், 400 பேர் 500 பேருக்கு மேல செத்துட்டான். அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவறான்னு காட்டுப்பா, நல்லா பாப்பாங்க. ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க, அரசியலமைப்பை மாற்றணும். இந்த ஜனநாயகம் செத்துருச்சு, அதை புனரமைக்கலாம் தான் மிக முக்கியமான விஷயம். என்ன இது அரசியல் மேடை அல்ல, நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், இந்த திரைப்படம் உறுதிகோள் திரைப்படத்தின் மூலம் நான் மக்களாட்சி தத்துவத்தை மாற்றுவோம் என்று உறுதி கொள்வோம். அதாவது தேர்தல் கமிஷன் தான் பெருசு, அதாவது எதுக்கும் கட்டுப்படாத ஓகே. அவர் யாரு அருமை, உங்க எப்படி வைப்பாங்க இந்த எடுபடி மாதிரி ஆளுகள் தானே இதுக்கு வச்சிருப்பாங்க. இப்ப பிரசிடென்ட்டுக்கு வைக்கிறாங்க பாருங்க, முன்னாடி எப்பயாவது பிரசிடென்ட் இப்படி நடந்திருக்காப்பா, கொட்டு மேலம் கொட்டிக்கிட்டு வர்றாங்க, நம்ம கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி மேலம் கொட்டிக்கிட்டுலாம் போய் அங்கங்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, கேவலமா போச்சு. பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்படியாப்பா நடக்கும், எல்லாத்தையும் கூப்பிட்டு எதிர்கட்சியை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு சரியான சமமான சரியா ரெண்டு போய் எல்லாத்துக்கும் பொதுவானால தான் வைக்கணும், நான் அந்த வட்டத்துக்குள்ள வரல. அந்த என்னன்னா தேர்தல் கமிஷன்ல இப்படி 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 இந்த அதாவது மக்கள் கையில தான் இருக்க வேணும், எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க போலீஸ் கமிஷன் அந்த ஜார்ஜிங் வாங்கியிருக்காரா நியூஸ் வருது, அப்ப அம்மாவை கொண்டதுக்கு எவ்வளவு சொல்லாதுன்னு வாங்கினாருன்னு தெரியல, இன்னும் தெரியல. இன்னும் இந்த மெட்ராஸ்ல மழை பெய்யாத காரணம் என்ன தெரியுமா, இன்னமும் சத்தியமா அவங்க சாகையில என்ன சாப விட்டாங்களோ, அடடா ஒரு நாய் கூட என்ன வந்து பாக்கலயே நாங்களோ, மழை வருது அங்கங்க பெய்யுது இந்த ஊர்ல பெய்யாமே போயிடுது. தயவு செஞ்சு அந்த உண்மை வந்தாதான் இந்த மழை வரும், தப்பு செஞ்சவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க, எப்ப இருந்தாலும் நீ கம்பியன்றது உறுதி. அம்மாவோட சாபமோ அவங்க என்ன 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 ஆண்டாங்க அது வேற விஷயம், ஆனா உண்மைதான் காயுது அப்படியே பொசுங்குது, அனல் அள்ளி வீசுற மாதிரி இருக்கு, மழையே இல்ல எப்படி வரும். நான் ஒரு டாபிக் பேசிட்டு இல்ல அப்படி அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவேன், நான் ஒரு பேச்சாளன் கிடையாது ஆரி மாதிரி. ஏன்னா 15 நாள் 20 நாள் அந்த மனுஷன் நான் அப்பப்ப போயிட்டு போயிட்டு ஒரு வீடு பக்கமா இருக்கனால போராடி, அதாவது எல்லா கேமரா காட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்னு இருக்கீல, ஒரு குரூரத்தோட 4 மணி நேரம் கேக்குது, ஒரு 2 மணி நேரம் கொடுங்கங்குது, சுத்தி நின்று அப்படியே வள்ளச்சி புட்டுச்சு ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது வரைக்கும் செத்த பாம்பை போட்டு போன மாதிரி போட்டாங்க. அந்த போலீஸ் நல்லவங்க தான், போலீஸ் நல்லவங்க தான், அவங்கள இயக்கி நான் இது வரைக்கும் ஏதாவது வந்துச்சா அந்த இதுல எத்தனை பேர் சாவடிச்சாங்க தகவல் வந்ததா இல்லையா,
இவ்வளவு கேமரா வச்சாங்களே விஜய் டிவி, நான் இதைத்தான் கேட்கறேன். வெளியில 2500 போலீஸ், 40-50-100 கேமரா, உள்ள ஒரு கேமரா கூட இல்லையாப்பா. 75 நாள் ஸ்கிரீன் ஓட்டினாங்களேப்பா, 75 நாள் ஸ்கிரிப்ட், 75 நாள் ஓட்டிட்டாங்களே ஸ்கிரிப்ட ஓட்டி, கடைசியில் ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே பண்ண முடியாது இல்ல, சம ஸ்கிரிப்ட், 75 நாள் அங்க ஒரு உள்ள கேமரா வைக்க முடிஞ்சா நீங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? வைக்கல, கேவலமா இருக்கு. எனவே சகோதரர்கள், ஏதாவது நான் எலெக்ஷன் கமிஷனர் பேசிட்டு வந்தேன், நசீம் செய்தின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, சொல்லணும், மாற்றம் கண்டிப்பா வேணும், அதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமாகணும். இந்த படம் உறுதிகொள் மூலம் நான் உறுதி கொள்கிறேன். என்னன்னா, நசீம் செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல, இப்ப கூட இன்னைக்கு ஒரு நியூஸ் ஓடுச்சு, அவரு 3 நாள் டைம் தருகிறேன், இதோ மிஷின் இங்கே வச்சிருக்கிறேன், இதுல எந்த தகுடு திட்டமும் இல்லை, யாராவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து அதை ஆப்ரேட் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யாரு, தலைமை தேர்தல் கமிஷன் அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், அந்த மிஷினை ஒரு 3 நாள் முனிஷ்காந்த கொடுங்க, இல்லப்பா சரிப்பா என்கிட்ட கொடுங்க சொல்றேன், அல்லது யாராவது பூட்டு உடைக்கிறவன் கொடுங்கப்பா, போப்பா 3 நாள் கொடு, நான் ரெட்டை இலைக்கு அதை ஓட்டு போடுறேன், அதுவும் பீப் ரெட்டை இலையை காட்டும், 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தாமரைக்கு போற மாதிரி பண்ணித்தரேன். முடியுமா முடியாதா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நேரா வந்து பார்த்துட்டு நாக்கு இப்படி பார்த்துட்டு கை தொட்டு பார்த்துட்டு போயிருங்க. இது எவ்வளவு பெரிய தகுதி தத்துவம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு 100 கோடிக்கு மேலங்கிற எவ்வளவோ கோடி இந்த கக்கூசுக்காக இந்த கவர்மெண்ட் செலவழிச்சிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் படும். ஆனா எவ்வளவு செலவு பாருங்க, அந்த அமௌண்ட்ல அமிதாப் பச்சன்ல இருந்து பெரிய பெரிய நடிகர்கள், எத்தனையோ படங்கள், எத்தனையோ விளம்பர படங்கள். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கக்கூஸ் நார்த் இந்தியால அந்த இது டாய்லெட்டுக்கு வெளியே போறாங்கிறதுக்காக, இதுக்காக இவ்வளவு செலவு செய்யற அரசாங்கம் இந்த நிலையில அப்ப நாட்டு மக்கள் இருக்குன்னா, அவங்க இந்த மெஷின்ல ஓட்டு போட்டு என்ன வெங்காயம் வரைக்கும் போறாங்க, என்ன வேலை செய்ய போறாங்க, இல்ல அப்படி இந்த மெஷினுக்கு என்ன தேவை? இவங்க கொள்ளையடிக்கணும் 100 கோடி 50,000 கோடி 20,000. இப்ப மறுபடியும் ஒரு திட்டம் வரும் பாருங்க, அந்த மெஷினல் குறைகள் இருப்பதால் அதை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய கருவிகள் வாங்குகிறோம், அதில் 2 லட்சம் கோடி. பேலட் பேப்பரை வைங்க, பேலட் பேப்பரை வச்சு தேர்தல் நடந்தா தான் அது உண்மையான தேர்தல். இந்தியாவுக்கு பேலட் பேப்பர் தவிர வேற தேவை இல்லை. எல்லா கட்சியிலும் உசாராங்க இருக்கிற இல்லாத கட்சிகள், நியாயமானவங்களை கொண்டு வாங்க, சாயம் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், டிராபிக் ராமசாமி கொண்டு வாப்பா, இவங்க தான் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு சாவறாங்களேப்பா. 87 வயசு அந்த மனுஷன் போராடுறப்பா, மதிங்கப்பா அவங்களை எல்லாம். கக்கன் காமராஜ் இவ்வளவு நான் பேசுறேன்னா, காமராஜர் தான் எனக்கு கிரியா ஊக்கி. நான் எனக்கு இவ்வளவு கைத்தட்டு வாங்குறேன்னா, அவர் இப்படி கோபமா பேசாம அன்பா பேசியிருக்காரு. ஒரு வாட்ஸ்அப் இதை பார்த்தேன், 63லயே அங்கே பேசியிருக்காரு. இங்கதான் பெரிய கூட்டத்தில் அருகில் இந்திய காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் அவர் முன்னோடிப்பா. அரசியல்வாதிகள் அப்படி இருக்கக்கூடாதா? பெரிய போஸ்ட் இதுல அகில இந்திய காங்கிரஸ் இருக்காரு, அதை தூக்கி போட்டுட்டு இத்தனை வயசுக்கு மேல வயசாயிட்டா நானு எல்லாருமே விலகிட்டு இந்த உள்ள மக்கள் பணி செய்வோம்னு உதாரண புருஷனா இருந்து அவரால் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி திகழ்ந்தார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த 63லயே ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுறேன், ஏய் உற்பத்தியை பெருக்குங்க, இல்லாட்டி சீனா கரண்ட் ஆஸ்திரேலியா கரண்ட் போய் நிக்க வேண்டியிருக்கும், அரிசி கையாண்ட வேண்டியிருக்கியா, நீங்க உற்பத்தி அப்ப சொல்லியிருக்காருங்க மனுஷன். இப்ப சோத்துல கை வச்சு அது சோறு மாதிரி அங்க இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அது அரிசி மாதிரியே இல்ல, டேஸ்டே இல்ல. ஆனா அதுக்கு 4 பேர் உட்கார வச்சிருவேன் டிவியில, இது பிளாஸ்டிக் அரிசி இல்லை, அது காசு கொடுத்து உட்கார வச்சிருவோம். என்ன ஒருத்தர் கூப்பிட்டாங்க, ஆனா தெளிவா சொல்லிட்டேன், 1-to-1 உட்கார், 1-to-1 லைவ் டெலிகாஸ்ட் காட்டுறியா, நான் வரேன். இந்த ஜால்ரா போடுறது கூப்பிடுறது அதுக்குன்னு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. மிகப்பெருந்த கேடுகட்ட ஒரு ஜனநாயகம் மாறிவிட்டது. நான் ஏன் சொன்னேன்னா, மாத்தணும்னா மாத்தத்துக்கு தயாராகிக்கிங்க, உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்குது. இதை சினிமா எப்படி காப்பாற்ற முடியும்? 58% இந்த விஷயத்துக்கு வாரு, 58% டாக்ஸா கொடுத்துட்டு வேற என்னையா தியேட்டருக்கு ஆரி சொன்னதும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆக கூடாது. அதாவது தியேட்டர், தியேட்டர் சினிமா இஸ் தியேட்டர்கள், தியேட்டர்ல படம் காட்டாட்டி சினிமா அன்னைக்கே சித்திரம் எழுதி வச்சுக்கீங்க. தியேட்டர் தான் மக்கள் சந்தோஷமா, நீ டிக்கெட்டை குறை 100 ரூபாய்க்கு வைக்கி, இப்ப கொண்டு வர போறோம் பாப்கார்ன், நீ 150 ரூபாய்க்கு விற்கிற, யாரை கேட்டு விற்கிற, எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட் தியேட்டர்ல இருக்கணும். ப்ரொடியூசர் திட்டிட்டு போறோம், காபி 120 ரூபாய்க்கு என்னத்துக்கு விற்கிற, நீ 20 ரூபாய்க்கு தோலை உரிச்சிருவோம், எந்த தியேட்டர் கண்டா இருந்தாலும் சரி போடும்,
சட்டம் போடுவோம், கேட்டா தான் நாங்க படம் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். நான் கவுன்சில் சார்பா பேசல, அதுல அங்கம் வகிப்பவன், முடிவு என்னுடையதல்ல. இது நியாயம், உண்மை தான், உண்மை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் என்று இங்கே உறுதி கொண்டு இருக்கிறேன். சத்தியமான இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நம்பணும், என்ன நாட்டு நிலைமை அப்படி இருக்கீங்க. ஏங்க தமிழ்நாட்டில் படையெடுக்கிறவனை எல்லாம் இன்னமும் கண்டெய்னர் கண்டெய்னர் பணம் வச்சிருக்கிற மாதிரி அவங்க சட்டத்தை போட்டுட்டு அவங்க பாட்டு உட்கார்ந்து. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் நோ கேளிக்கை வரி கிடையாதுங்க. சினிமாவில் இத்தனை முதல்வர்கள், இவ்வளவு சாதனை, இவ்வளவு வெங்காயம் வெள்ள பூண்டு நம்ம சொல்றோம், 30% கேளிக்கை வரி கிடையாது. இந்த ஜிஎஸ்டிக்கும் 18% போய் உட்கார்ந்து 18 மீட்டிங்ல 18% பேசி 9% உனக்கு மத்திய அரசுக்கு, 9% எங்க ஸ்டேட் வரி அதையும் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு அந்த 9% திருப்பி சினிமா காரனுக்கு கொடுக்குறேன். அம்மா வெக்கமா இல்லைங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே இத்தனை டாக்ஸ் கிடையாது. ஏன்டா இவன் தான் இழிச்சவன். இன்னொன்னு இந்த ரோடு இதையும் பேசணும். சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த உறுதிகோள் படத்தின் கருவியை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கொடுமடா எனக்கே கஷ்டமா இருக்குன்னா, அதான்ப்பா அந்த ரோடு போட்டதுக்கு வசூல் பண்றாங்களே அங்கங்க டோல்கேட், கால்கேட்ல பல்லு விளக்கிடலாம். அட பாவி மக்களா, என்ன அரசாங்கம் ரோடு போடணும், யாரையோ போட விட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? அட 5 ரூபா வாங்கி 10 ரூபா வாங்கடா, 95 ரூபா, 85 ரூபா. இப்படி பேப்பர் படிச்சு 10 ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு, 65 ரூபா. நான் கேள்விப்பட்டேன், கேரளா லெவல் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அந்த தோழர் சொல்லிட்டு இருந்தாரு, தோழர் பேர் என்னங்க, மலேசியால அவர்தான் பெரிய முலியாங்கண்ணே, நல்ல கண்ணு வச்சிருப்பாரு உங்களை மாதிரி. அதான் இந்த காலால கூட பாம்பே தொப்பி விட்டு நடிச்சாரு கூட அருள்தாஸ் அவர் தான். அந்த சகோதரர் தான் சொன்னார் நினைக்கிற நடிகை, 18 ரூபா அது கன்ஃபார்ம் பண்ணல, 18 ரூபா 12 ரூபா இவ்வளவுதானா அங்க? ஆனா தமிழ்நாடு தான் இழிச்சவாயநாடு, புட்டி புடுங்க, புடுங்குற வரைக்கும் புடுங்க. நான் கேக்குறேன், சமமா இருக்கணும்ல, ஒரு மக்களை கண் இமை காக்கிற மாதிரி இந்த ஒரு அரசாங்கம் காக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. தலையாளர்கள் ஏற்கனவே வேண்டிக்கிட்டாங்க முதல்ல வெளியீடு வெளியீடுன்னு. அதான் நம்ம வழக்கமா ஒரு படம் எடுக்கிறாங்க, இதுல எல்லா குணங்களும் இதுல இருக்கு, இதுல நடிச்சவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பாளினி திவ்யா அவர்களும் ரொம்ப சிறப்பா, மிக சிறப்பா கையாண்டு நல்லா நகைச்சுவையோடு வரவேற்று பேசியிருக்காங்க. மதிய வேலையில இப்ப தியேட்டர்லாம் மூடியாச்சு, இதுக்கெல்லாம் விடகண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சில திவ்யா என்னாச்சு இந்த மேடைக்கு இன்னைக்கு, டைரக்டா சொன்னா தப்புங்கிறாங்க, தப்பா சொன்னா சரிங்கிறாங்க. என்ன இசையமைப்பாளர் சத்யா அவர்களே, வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்ல உங்க மியூசிக் ரொம்ப அசத்தலா இருந்தது, உங்களை பாராட்ட முடியல. ஐயா மன்னிச்சுங்க, மன்னிச்சு, சாரி சிவசங்கர் மாஸ்டர், மன்னிக்கும், உங்க பேரை சொல்லல. ஆமா டேனி, நீங்களும் நல்லா அந்த இதுல எல்லாம் நடிச்சு, என்னன்னா படங்கள் வரணும், நடிக்கணும், எடுக்கணும், 58% தூக்கி டாக்ஸா கொடுத்துட்டு என்னத்தையா மிஞ்சு, என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்குது, கேவலமா இல்லீங்களா அது? சோ இந்த டாக்ஸ் எல்லாம் தூக்கி போடணும், வெறும் 5% தான் வைக்கணும் சினிமாவுக்கு, 5% தான் வைக்கணும், கைதுட்டுங்க. ஏன்னா தியேட்டருக்காரங்க ஒன்னும் கொடுக்க போறது இல்ல, புரொடியூசர் ரத்த சிந்தி வேற சிந்தி. அந்த 58% கவர்மெண்ட் கட்டிட்டா மிச்சம் இருக்கிறது எத்தனைங்க, 42. அதுல அண்ணன் ஹாரிக்கு சம்பளம் கொடுத்து, மஞ்சுவரிகாந்த் சம்பளம் கொடுத்து, அவரு முனிஷ்காந்துக்கு சம்பளம் கொடுத்து, அவரு என்னடா தலப்பா கட்டு பிரியாணி தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு. அது கேரவன் வேணும், பெரிய கேரவன் வேணும், விஜய் வச்சிருக்கிற மாதிரி கேரவன் வேணும். ஏன்னா அவர் நடக்கலையே பாருங்களேன், உகாண்டா அதிபர் இடியம் வேணும், மோடி ரெண்டு உருவம் மொத்தமா தெரியும், ஒரே அவருக்கு நடந்து காமி. ஆஹா இல்ல சிவகார்த்திகேயன் கோச்சுக்க மாட்டார், சாரி சாரி நானும். ஒரு வில்லனுக்கு கிரைம் ரேட் ஏறுதுன்னா ரேட் ஏறுதுன்னு அர்த்தம். அதனால இல்லைங்க, இந்த அரசாங்கமா இது என்ன நாட்டை, அதாவது இந்த சீன் எடுத்துட்டு போவாங்க இல்ல, அப்புறம் என்னென்ன கொள்ளடிக்கிறாங்க நாட்டுல, டாஸ்மாக்
நல்ல வேலை நண்பா, ஞாபகப்படுத்தின. நம்ம பயில்வான் ரங்கநாதன் வள்ளியோ ஏப்பா, அட வில்லாதி வில்லா, அவர் கேட்டதான்ப்பா எனக்கு பதிலே வரும். இங்க பாருங்க, இந்த அரசாங்கம் 18 மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. ஜிஎஸ்டி இவங்க மனு கொடுத்துட்டாங்க, கவுன்சிலு சேம்பர் எல்லாமே. சார் எங்களுக்கு 5% ஆக்கணும், இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. காதலியே வாங்கல. ஆனா எதை போய் பேசியிருக்கேன் பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் மினிஸ்டர்கள் நல்லா கேட்டுங்க. ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதோ, டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது. அவன் சரக்குக்கு ஒத்த பைசா கிடையாது, பேசிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு அதுல தானே வருது. அவங்க விக்கிற மூலப்பொருள் இருந்து சம்பாதிக்கிறது அடிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஒத்த பைசா ஜிஎஸ்டி கிடையாது. எவ்வளவு பெரிய மொழமா இருக்கணும் இது. மக்களுக்காக இன்னைக்கு பேசிச்சா, யாருக்காவது பேசிச்சா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தீப்பெட்டி தொழிற்சாலை, சிவகாசி பந்து, எல்லாம் பந்து, திருப்பூர் பந்து, முதல்லயே எல்லாம் நாசமாயிடுச்சு. அதாவது தமிழ்நாடு என்னன்னு தெரியல. இது எதனால பண்ணாங்களோ, அந்த காலத்துல இந்த படையெடுத்து வருவாங்க, ஊரை நாசம் பண்ணுவாங்க, பண்ணி எல்லாம் போய் அவங்க போட்டுட்டு கப்பம் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த மத்திய அரசுங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வக்காலத்தை வாங்கறதுக்கு ஒரு நாலு பிராணிகள் கிளம்பி ஒண்ணு பேசிட்டு இருக்குது. இதான் உண்மையை தவிர, ஜிஎஸ்டிங்கிற சரிங்களா, அது நாடு எல்லாம் சுபிச்சமா இருக்கல சரி, எல்லாருக்கையிலும் காசு இருக்கல சரி, நமக்கு இல்ல காசு இருக்குதா? நாட நாசமா தமிழ்நாட்டை போட்டு மிதிச்சு மீனவர்களுக்கு உரிமையோட வாழ்றாங்களா? மாணவர்களுக்கு உரிமை இருக்குதா? இந்த இன்னைக்கு உண்மையை சொன்னா அடிச்சு இந்த போலீஸ கெடுக்கிற இவங்க தான். அது என்ன என்ன மங்கலம், கரியாமங்கலம், கதிராமங்கலம் போட்டு இவங்க கோபால் விஸ்வாயிலிங்க. இல்ல, புது தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும், லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க, கோடிக்கணக்கான பேர் கண்ணு காது இழந்து நாசமாகி இன்னமும் விட தெரியாம இருக்காங்க. இதே கேஸ் லீக்ல தான். அந்த மாதிரி நியாயத்தை சொல்ல வந்தாக்க போட்டு அடிச்சு உடச்சு உள்ள போடுறாங்க. இது என்ன கவர்மெண்ட், இது நியாயமா? இது எத்தனை நாள் இது பண்ணுவீங்க? தயவு செய்து, காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க, இனிமேல் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எது சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. டாஸ்மாக்கும் அதே மாதிரி மக்கள் போராடுறாங்க, தூக்கி போடு, வைக்காத. ஏன்னா இவனுக்கு மாமூல் போயிடும். மாதரசிகள் போராடுறாங்க, வேணா வேணாம்னா விட்டுடுங்க. கள்ளச்சோராயம் பெருகி பெருகுனா பெருகட்டும், கள்ளச்சாராயம் பெருகா போலீஸ் எதுக்கு இருக்கு? அப்ப போய் தடு, கள்ளச்சாராயம் பெருகிருமா? இப்ப நான் டாஸ்மாக்கு நான் நாலு பாட்டில் வச்சுட்டு பாண்டிச்சேரியில வாங்கிட்டு வந்து வித்தா விட்டுருமா போலீஸ் என்ன தடு? அதுக்குதானா போலீஸ் இருக்கு? என்ன மக்களை ஏன் கெடுக்கிற? மக்கள் வேணாங்கிறாங்க, மக்கள் விரோத இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அரசு வந்தாலும் சரி, கவலை இல்லை. அது போன்று இந்த டாஸ்மாக சொல்லியாச்சு. அடுத்து பெட்ரோலை ஏன் வச்சுக்கணும்? பெட்ரோல் என்ன பெரிய கொடுமை பாருங்க. இவங்க ஒரு அரசாங்கம் ஒரு வரி விதிச்சா நடுநிலையா இருக்கிறீங்கன்னு சொல்லணும்ல, எல்லாத்துக்கும் நீ 28% போட்டிருக்க அதிகபட்சம். பெட்ரோல்ல ஏற்கனவே 48% இருக்கு. அப்ப நியாயமா என்ன பண்ணணும், 28 ஆக்கணும், 20% குறைக்கணும். அவன் தான் யோக்கியன், எல்லாத்துக்கும் ஆள்றவன் தெரியும், உண்மையா இல்லைங்களா? அதுல மட்டும் இறக்கலையா? ஏன்னா திணிக்கணும், மக்கள் சாகணும். ஏன் எல்லாம் இது இவனுக்கு வந்து நஷ்டம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து பிடுங்கிட்டு வர்றான், அதை கொடுத்துக்கிட்ட எனக்கே கஷ்டமா இருக்குன்னா, இங்க உள்ள டூ வீலர் வச்சிருக்கோங்க கார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். வெறும் ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளியா? ரெண்டு வெள்ளி வேற. நம்ம ஊர்ல 5 ரூபா 20 ரூபா தான் உலகெங்கும் நம்ம ஊர் காசுல பெட்ரோல் டீசல் விலை, அவ்வளவுதான் நம்ம ஊர் காசுல. 25 ரூபாய்க்கு மேல எந்த உலகத்திலும் இல்ல. இந்த நாள் இவ்வளவு வசூல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நியாயம் பேசுறீங்க, பெட்ரோலை குறை. முதலில் சீராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டிங்கிறது வந்து மாநிலோட சுயாட்சி விடு, மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க, பல்ல புடுங்கிட்டாங்க. அதாவது 8,000 போடுறாரமா இந்த குரங்கு இடுப்புல கட்டிக்கிட்டு குரங்காட்டி வச்சிருப்பான் பாரு. அந்த மாதிரி மோடி என்ற குரங்காட்டின் கையில் இருக்கிற குரங்காக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டு மக்கள் எழுச்சி கொள்க. இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம்.